ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மதன்ஸ் ஜேர்னி. எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடியில் நடு ரோட்டில் நின்றுட்டு இருக்கேங்க. அதாவது இன்ட்ரோ பேசுறதுக்கு சூப்பராக இருந்துச்சு லொக்கேஷன், ஸோ இங்கேயே ஒரு இன்ட்ரோ கொடுத்தலான்னு அப்படி இங்கே நின்னாச்சு. இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி ரயில்வே ஸ்டேஷன் போக போகிறோம். எதுக்குன்னா, ஒரு சூப்பரான ட்ரெயின் ஒன்று ட்ரை பண்ண போகிறோங்க. எந்த ட்ரெயின்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி டு தாம்பரம் பொங்கல் ஸ்பெஷல் வந்து விட்டுருக்காங்க. தாம்பரம் டு தூத்துக்குடியும் விட்டுருக்காங்க. இன்றைக்கி தான் வந்துட்டு அந்த ட்ரெயினுக்கு வந்துட்டு லாஸ்ட் டேட்டு தூத்துக்குடியிலேருந்து தாம்பரம் போகிறதுக்கு. ஸோ நம்ம இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ண போகிறோம் தாம்பரம் போகிறதுக்கு. ஸோ ஸ்டேஷன் போகலாம். டைம் பார்த்தீங்கன்னா மணி 4 மணி ஆச்சு. ட்ரெயின் வந்து 6 மணிக்கு நமக்கு வந்து தூத்துக்குடியிலேருந்து தாம்பரம் நோக்கி கிளம்பிடும். ஸோ நம்ம ஸ்டேஷன் போயிட்டு நம்மளோட ட்ரெயினோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம அங்கே போய் பார்க்கலாம். ஓகேங்களா? நம்ம அப்படியே நம்ம ரூமை வெக்கேட் பண்ணிட்டு ரயில்வே ஸ்டேஷன் நோக்கி நடக்க ஆரம்பிச்சாச்சுங்க. ரயில்வே ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்டே பண்ணியிருந்த ரூம்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. ஸோ வந்து நடந்தே போயிடலான்னு நடந்து போயாச்சு. இந்த டைமில் நீங்கள் ஆட்டோவுக்கு என்ன நீங்கள் கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க. ஸோ வேறு வழி இல்லை, நம்ம நடந்து தான் போகணும். ஒரு 2-3 மினிட்ஸ் நடந்து வந்ததுக்கப்புறம் நம்ம ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணியாச்சுங்க. தூத்துக்குடி ரயில்வே ஸ்டேஷன் ஏர்லி மார்னிங், யாருமே இல்லாமல் இருக்குது. நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்கோம். ஸோ உள்ளே ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம்லேயே நம்ம ட்ரெயின் வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ உள்ளே போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணியிருந்தாங்கன்னா உள்ளே போகலாம், அப்படி இல்லைன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் உள்ளே போகலாம். நம்ம தூத்துக்குடி ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சுங்க. இப்போ உங்களுக்கு இந்த ட்ரெயினுடைய டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன். பெருசாலாம் இல்லை, ஏன்னா ஸ்பெஷல் ட்ரெயின். ஸோ வந்துட்டு நம்ம பெருசாக டீட்டெயில்ஸ்லாம் சொல்ல முடியாது. ட்ரெயின் நம்பர் பார்த்தீங்கன்னா 06002 தூத்துக்குடி டு தாம்பரம். அதே மாதிரி 06001 தாம்பரம் டு தூத்துக்குடிங்க ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க இந்த பொங்கல் லீவுக்கு. இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெயினில் 22 கோச் இருக்குது. எல்லாமே வந்து அன்ரிசர்வ்டு தான். ஸோ ரிசர்வேஷன் கோச்லாம் கிடையாது. எங்கே வேணால் ஏறிக்கலாம், எங்கே வேணால் இறங்கிக்கலாம். ஸோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அன்ரிசர்வ்டு தான். க்ரௌடு தான் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு புதன்கிழமை, பொங்கலோடைய லீவ் வந்து முடிகிற நாள். ஸோ சவுத்துலேருந்து கிளம்புது, எவ்வளோ டிமாண்ட் இருக்குது என்னென்னு தெரில, போக போக தான் தெரியும். இப்போதைக்கு ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. நாங்கள் 2 பேர், அது போக 3 பேர் இருக்கோம். அது எல்லாருமே வந்துட்டு இந்த ட்ரெயினுக்கு தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஏர்லி மார்னிங் வந்துட்டு இங்கேருந்து டிபார்ட் ஆகக்கூடிய ட்ரெயின் வந்துட்டு இது மட்டும் தான். 6 மணிக்கு டிபார்ட் ஆயிடுவோம். அதே மாதிரி மொத்தமாக பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியிலேருந்து தாம்பரம் வரைக்கும் 692 கிலோமீட்டருங்க. இந்த 692 கிலோமீட்டர் வந்துட்டு இவங்க காலையில் இங்கே 6 மணிக்கு எடுத்து ஒரு 8:30 வந்துட்டு தாம்பரம் போகிற மாதிரி ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. எத்தனை மணிக்கு போகிறாங்க என்னென்னலாம் தெரியல. ஏன்னா இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக தான் இது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது பொங்கல் ஸ்பெஷலுக்கு மட்டும்தான் 2-3 நாள் ஓடிச்சு, அவ்வளோதான். ஸோ வந்து எந்தெந்த ஸ்டேஷனுக்கு எந்தெந்த டைமிங் வந்து மேனேஜ் பண்ணி போகிறாங்க, எந்தெந்த ஸ்டேஷனில் எவ்வளோ க்ரௌட் ஏறுது எல்லாமே பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் இதிலேயே சொல்லிட்டேன். வேறு இன்ஃபர்மேஷன் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ வந்து இனிமேல் நம்ம ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டு என்ன லோக்கோ அட்டாச் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். முடிஞ்சால் அதை காட்டுறேன். அப்படி இல்லைனா நம்ம ட்ரெயின் எடுத்தோன்னே நம்ம ட்ராவல் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எந்தெந்த ஸ்டேஷன்ஸில் எவ்வளோ க்ரௌடியாக இருந்தாங்க, என்னென்ன டைமுக்கு போகிறாங்க, இதான் இந்த வீடியோவில் வந்துட்டு நீங்கள் மெயினாக பார்க்க போகிறீங்க. ஓகே, அப்படி நம்ம ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகலாம் வாங்க. வெல்கம் டு பேர்ல் சிட்டி. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி ரயில்வே ஸ்டேஷனுடைய என்ட்ரன்ஸ் இருக்குது. உள்ளே போகலாம். டிக்கெட் வந்து இப்போதைக்கு தரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். டிக்கெட் எப்போ தராங்களோ அப்போ வாங்கிக்கலாம். ஃபைனலி நம்ம வந்து ஸ்டேஷனுக்குள்ளே வந்து நம்ம ட்ரெயினை பார்த்தாச்சுங்க. இன்னும் ஓப்பன் பண்ணல. ஓப்பன் பண்ணோடனே நம்ம உள்ளே போய் உட்காந்துக்கலாம். இங்கே பாருங்கள் கைஸ், தாம்பரம் டு தூத்துக்குடி, தூத்துக்குடி டு தாம்பரம், 2 டைரக்ஷன்லேயுமே வந்துட்டு ஸ்பெஷலாக வந்து ரன்னான ஒரு ட்ரெயின். இன்றைக்கி பொங்கல் லீவ் முடியுது, எவ்வளோ டிமாண்டாக ஓடுதுன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். கைஸ் அப்படியே நம்ம செகண்ட் பெட்டியை நோக்கி வந்தோம். எதுக்கு செகண்ட் பெட்டினா, கர்வ்ஸ் எடுக்கிறதோட எனக்கு வந்துட்டு ஹாரன் சவுண்ட் கேப்சர் பண்ணுறது ரொம்ப பிடிக்குங்க. அதனால் வந்து செகண்ட் பெட்டிக்கு வந்தாச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா கதவும் நமக்கு ஓப்பன் ஆகிருந்துச்சு. உள்ளே வாடான்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஸோ நம்ம அப்படியே உள்ளே போகலாம். பட் எதுவும் லைட்லாம் போடல. ஸோ நம்ம லைட்டை போடுவோம். அதாவது கோச்சஸ் பார்த்தீங்கன்னா எல்லா கோச்சஸ்லையுமே வந்துட்டு ஒவ்வொரு டோர் வந்து ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஏறி நம்ம சீட்டில் வந்து நம்ம பேக்கை போய் வச்சாச்சுங்க. இன்றைக்கி நம்மளை தூத்துக்குடியிலேருந்து தாம்பரம் வரைக்கும் கூப்பிட்டு போகக்கூடியது ஈரோ டீசல் லோகோ செட்டுடைய WAP4 தாங்க. நம்ம 06002 இந்த ட்ரெயின், நம்ம தூத்துக்குடி டு தாம்பரம் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 692 கிலோமீட்டரை 14 மணி நேரம் 30 நிமிஷத்தில் 16 ஹால்ட்டோட கவர் பண்ணுறாங்க. கைஸ் நம்மளுடைய ட்ரெயின் வந்துட்டு 14 மணி நேரம் 30 நிமிஷம் 16 ஹால்ட்னு சொல்லிட்டேன். பட் என்னென்ன ஹால்ட்டுங்க நான் சொல்லவே இல்லை, இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. அதாவது தூத்துக்குடியிலேருந்து எடுத்து தூத்தி மேலூருங்க. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா, வாஞ்சி மணியாச்சிக்கு வந்துட்டு இந்த ட்ரெயினுக்கு வந்து ஸ்டாப் கிடையாது. தூத்தி மேலூருக்கு அப்புறம் எடுத்து நேராக கோவில்பட்டி தான். கோவில்பட்டி, சாத்தூர், விருதுநகர், அப்புறம் மதுரை, திண்டுக்கல், ஆஸ் யூஷுவல் இப்படியே தான் போவோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு ரைட் எடுத்து திருச்சி போகிறோம். அப்புறம் தஞ்சாவூர், கும்பகோணம், மயிலாடுதுறை. மயிலாடுதுறையிலேருந்து எடுத்து உங்களுக்கு வந்துட்டு சீர்காழி, சிதம்பரம், அப்புறம் கடலூர் போர்ட்டு, தென் வந்து விருதாச்சலம் போகாது, விழுப்புரம் போகும். விழுப்புரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா திண்டிவனம், மேல்மருவத்தூர், செங்கல்பட்டு, தென் தாம்பரம்ங்க. 8:30 சூப்பராக கொண்டு போய் தாம்பரம் கொண்டு போய் விட்டுருவாங்க. இங்கே 6 மணிக்கு எடுப்பாங்க. இன்னும் ஒருத்தரும் வரல, கூட்டம் எப்படி இருக்குன்னு தெரில. பட் வந்து எனக்கு தெரிஞ்சு இங்கே வந்து
கூட்டம் கம்மியாக ஏறினாலும் தூத்தி மேலூர் தென் கோவில்பட்டி சாத்தூர்லேருந்து அடித்து நவுத்துன்னு நினைக்கிறேன். செகண்ட் பெட்டிலே உட்காந்தாச்சு. நல்லா ஹார்ன் சவுண்டு, ரைட் சைட் சீட் போட்டாச்சு. சூப்பராக கிராசிங்ஸ்லாம் கவர் பண்ணலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துட்டீங்கன்னா அப்படியே இப்போயே ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணி விட்ருங்க. இன்னும் வந்து டிக்கெட் வாங்கலைங்க. டிக்கெட் வந்து டிக்கெட் ப்ரைஸ் வந்து என்ன போகிறாங்கன்னு தெரியல. நார்மல் மெயில் எக்ஸ்பிரஸ்ஸாக இருந்தால் 210 போடுவாங்கன்னு நினைக்கிறேன். இதே அந்தியோதய சார்ஜ் கலெக்ட் பண்ணுறாங்க சார், ஏன்னா ஸ்பெஷல் அப்படி கலெக்ட் பண்ணாங்கன்னா 240 கலெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே ஒரு அண்ணன்ட்ட கேட்டேன், அவர் அப்படி சொன்னார். ஏன்னா நான் வந்து இதில் ட்ரை பண்ணதில்லை, ஃபர்ஸ்ட் டைம் இங்கேருந்து போகிறதுனால டிக்கெட் ப்ரைஸ் வந்து எனக்கு வந்துட்டு பெருசாக தெரிலங்க. இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் சவுத்துலேருந்து நம்ம இப்போ நம்ம சென்னை ரூட் கனெக்ட் பண்ணுறதுனால, அதாவது இதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம செங்கோட்டை தாம்பரம் வந்து பண்ணியிருக்கோம். பட் அது பார்த்தீங்கன்னா நமக்கு விருதுநகர்லேருந்து நம்ம ரைட் எடுத்து அருப்புக்கோட்டை வழியாக போய் அப்படி போய் நம்ம அப்படி போவோம். நம்ம இது வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம், அதாவது மதுரை திண்டுக்கல் திருச்சி ரூட்டெல்லாம் எடுத்து பகல் டைமில் தஞ்சாவூர் தென் சீர்காழி சிதம்பரம் இந்த ரூட்டாக நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஏன்னா வியூஸ்லாம் தாறுமாறாக விழுகும் பகல் டைமில். நைட் டைமாக இருந்தால் கூட நம்ம வியூஸ் பார்க்க முடியாது. பகல் டைமில் டெல்டா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம அப்படியே சூப்பராக ட்ராவல் பண்ணலாம். டிக்கெட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா டிக்கெட் வாங்கினதுக்கு டிக்கெட் காட்டுறேன். அதுக்கப்புறம் நம்ம சீட்டில் போய் உட்காந்துட்டு நம்ம ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கப்புறம் டீ அடிக்கணும், அந்த டீ அடித்தா உங்களுக்கு காட்டுறேன். கைஸ், அப்படியே ஆளில்லா ஸ்டேஷன், நம்ம தூத்துக்குடி ரயில்வே ஸ்டேஷனில் ஏர்லி மார்னிங். நானும் அர்கேஷும் இதோ நல்லா அப்படியே உட்காந்தாச்சுங்க. ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயினும் நின்றுக்கிட்டு இருக்கு. எனக்கு என்னென்னு தெரில, இந்த தூத்துக்குடி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர், பொள்ளாச்சி இந்த மாதிரி இந்த நாலு ஊரையும் எனக்கு ட்ரெயின் போர்டில் பார்த்தா எனக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக ஒரு கூஸ் பம்ப்ஸ் வந்து வருது. ஏன்னு தெரில, ஒருவேளை நம்ம சொந்த ஊர் இருக்கிற ஊர் அதனாலையா இல்லை எதனாலன்னு தெரில. உங்களுக்கு வந்து எந்த ஊர் நேமம் வந்துட்டு ட்ரெயினில் வந்து இல்லை ஏதாவது ஒரு ஊரில் அந்த பஸ்ஸை பார்த்தீங்கன்னா கூட நமக்கு ஹாப்பி வரும் உள்ளுக்குள்ளே. அந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஊர் அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. கைஸ், போய் டிக்கெட் வாங்கிட்டு வந்தாச்சுங்க. ரெண்டு பேர்த்துக்கு வந்துட்டு 450 வந்துச்சு. அப்படின்னா ஒரு ஆளுக்கு 225 ரூபா. இதோ அப்புறம் வந்து கைஸ், உங்களுக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லணும். நீங்கள் சப்போஸ் வந்துட்டு சென்னை எக்மோர் போகிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் வந்து இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக எக்மோர்க்கே டிக்கெட் வாங்கிக்கலாம். தாம்பரமுக்கு தான் டிக்கெட் வாங்கணும்ட்டு கிடையாது. நீங்கள் எக்மோர்க்கு வாங்கிட்டு கூட நீங்கள் தாம்பரமில் இறங்கி தினதுக்கப்புறம் நீங்கள் எக்மோருக்கு போகிற வேறு ட்ரெயினில் வந்து நீங்கள் போர்ட் பண்ணிக்கலாம். கைஸ், நம்ம சீட்டில் பார்த்தீங்கன்னா பேக்கை வச்சு இடம் போட்டாச்சு. நான் அப்படியே சொல்லியிருந்தேன், இதுதான் நம்ம சீட்டு. நல்லா ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் ஒரு விண்டோ சீட் பிடிச்சாச்சு. அர்கேஷ் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஓப்பன் விண்டோ, நல்லா எமர்ஜென்சி விண்டோ பிடிச்சி உட்காந்தாச்சு. தென் வந்து நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கோச்சில் யாருமே இன்னும் ஏறலை. ஏறினதுக்கப்புறம் இங்கே ஒரு எமர்ஜென்சி விண்டோ இருக்குது, பட்டு இது ஓப்பன் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே இது பண்ணியிருக்கு பார்த்தீங்களா, கிளாஸ் போட்டு அடைச்சிருக்கு. ஸோ இது ஓப்பன் பண்ண முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. ஸோ வந்து ரெஸ்ட் ரூம் பார்க்கலாமா? ரெஸ்ட் ரூம் நீட்டாக இருக்குங்க, காட்டலை பட் வந்து நீட்டாக இருக்குது. மிரருமே நீட்டாக இருக்குது, தண்ணி வருது, பக்காவாக வருது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் பேர்ல் சிட்டியோட அரைவலில் வந்து எடுக்க முடிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு அதை வந்து கேப்சர் பண்ணி காட்டுறேங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து நெக்ஸ்ட்டு நம்ம டிபார்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம விலாக் வந்து கண்டினியூ பண்ணலாம். கூட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயே இது வரைக்கும் ஒரு 100 பேர் ஏறிட்டாங்க தூத்துக்குடியில். நம்ம ஃப்ரண்ட்டில் வரல, உங்களுக்கு என்ட்ரன்ஸ்லேருந்து வந்த உடனே சென்ட்ரு கோச்சஸ் வந்துட்டு நிறையா இருக்கிறதுனால எல்லா பீப்புள்ஸுமே வந்துட்டு அங்கே தான் போட் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு தூரத்தில் அங்கே பார்த்தா தெரியும், அங்கே தான் வந்து போட் பண்ணிகிட்ருக்காங்க. ஐ திங்க் போகக்கூடிய ஸ்டேஷன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து க்ரௌடு நல்லா ஏறுவாங்கன்னு நினைக்கிறேன். 22 கோச் கொடுத்துருக்காங்க, அந்தளவுக்கு ஜாம் பேக்ட் ஆகுமா என்னென்னு எனக்கு தெரியல. ஆனால் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, ஏன்னா இது ஒரு பொங்கல் ஹாலிடே முடிகிற நாள். கைஸ், நம்ம வண்டிக்கான சிக்னல் வந்து போட்டாங்க, கிரீன் சிக்னல். எப்போ வேணாலும் எடுக்கலாம், டைம் ஆச்சுங்க. இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்குது வண்டி எடுக்கிறதுக்கு. கைஸ், கரெக்டாக கைஸ் கரெக்டாக 6 மணிக்கு நம்ம வண்டி தூத்துக்குடியிலேருந்து கிளம்பியாச்சுங்க. நம்மளும் அப்படியே உள்ளே ஏறியாச்சு. இதோ தூத்துக்குடியிலேருந்து நம்ம டிபார்ட் ஆகிட்டோம். அங்கே நமக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காப்புல தி லெஜண்ட் பேர்ல் சிட்டி வந்து தூத்துக்குடி மேலூரில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காப்புல. கரெக்டாக 6 மணிக்கு நம்ம தூத்துக்குடியிலேருந்து டிபார்ட் ஆகிட்டோங்க. இங்கேருந்து நமக்கு நெக்ஸ்ட் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மேலூர் தான். ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஸோ வந்து
அது டைமிங்லாம் நம்ம சொல்லவா வேணும். ஜஸ்ட் எடுத்தால் 2 நிமிஷம் நாங்கள் போய் நிற்க போகிறாங்க. அங்கே வந்து நமக்கு பேர்ல் சிட்டி வந்து வெயிட் பண்ணி நின்றுட்டுருக்கு. இது நம்ம நம்மளை வந்துட்டு ஐ திங்க் பிளாட்ஃபார்ம் 2 போடுவாங்க. நம்ம போனதுக்கப்புறம் பேர்ல் சிட்டி கிளம்பி தூத்துக்குடியோட பிளாட்ஃபார்ம் 1 வரும். எப்பவுமே இந்த ரயில்வே கேட்டை கிராஸ் பண்ணுறது தனி அழகுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, பேர்ல் சிட்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். பிக்சல் உடஞ்சிருச்சு, ஸோ பெருசாக தெரில. இருங்க, திரும்ப நார்மல் மோடுக்கு வருவோம். கைஸ், பேர்ல் சிட்டி தூத்துக்குடி மேலூர்னு நினைக்கலங்க, முன்னாடியே வந்துட்டாங்க போல. இங்கே பாருங்க, ஜஸ்ட்டு ஸ்டேஷனுக்கு முன்னாடி நிறுத்தி வச்சுருக்காங்க. கைஸ், பேர்ல் சிட்டி கிராஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடி மேலூர் வந்தாச்சுங்க. இங்கே க்ரௌடு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே இங்கேருந்து டிபார்ச்சர் ஆகிறதுனால தூத்துக்குடியிலேருந்து எல்லாம் அங்கே வந்து போட் பண்ணியிருப்பாங்க. கைஸ், தூத்துக்குடி மேலூர் வந்துட்டோங்க. அவ்வளோதாங்க, தூத்துக்குடி மேலூர்லேருந்து கிளம்பியாச்சு. இனி நமக்கு அடுத்த ஸ்டாப் வந்து வாஞ்சிமணியாச்சி கிடையாது, நமக்கு அடுத்த ஸ்டாப் வந்து டைரெக்டாக வந்து கோவில்பட்டி தான். பட் வாஞ்சிமணியாச்சியில் ஸ்லோ பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். ஏன்னா அது ஜங்ஷன், இங்கேருந்து ஒரு பெரிய கர்வ் எடுக்கும். ஸ்லோ பண்ணால் ஸ்லோ ஸ்கிப்பிங் எடுப்போம், அப்படி இல்லைனா ஒரு ரஃப்பான ஃபாஸ்ட்டான ஒரு ஸ்கிப்பிங் வந்து ஷூட் பண்ணுவோம். கைஸ், இவ்வளோ நேரம் வந்துட்டு நம்ம டபுள் ட்ராக்ல வந்துக்கிட்டு இருந்தோம், இப்போ வந்து நம்ம சிங்கிள் ட்ராக்குக்கு மாறுறோம். இங்கே ஸ்லோவாக வந்து மணியாச்சியை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிகிட்டு இருக்கோங்க. ஆனால் எல்லோ சிக்னல் தான் கொடுத்துருந்தாங்க, அப்படின்னா அடுத்து வந்துட்டு ரெட்டு தான். ஸோ நிற்குமா என்னன்னு தெரியல. உங்களுக்கு வந்து அங்கேருந்து வர லைன் தான் திருநெல்வேலியிலேருந்து வர லைனுங்க. அது அப்படியே இங்கே வந்து மணியாச்சிலேருந்து ஜாயின் ஆகிடும். நம்ம அப்படியே தூத்துக்குடியிலேருந்து வந்து நம்மளும் அங்கே ஜாயின் ஆகிறோம்.
எந்த ட்ரெயினுக்கு கூட்டம் வெயிட் பண்ணிட்டுருக்காங்கன்னு தெரிலங்க. நமக்கு இங்கே ஸ்டாப்பே கிடையாது. வண்டி நிற்குமா என்னன்னு தெரியல. இல்லை, கொடி காட்டிட்டாங்க. இல்லைங்க, வண்டி நிற்கலைங்க, ஸ்பீடு எடுத்துட்டாங்க. பட் அங்கே நிற்கிற க்ரௌடு பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு தான் ஏற போகிறதா சொல்லிட்டு அங்கே நின்னாங்க. நான் கூட கேட்டேன். இல்லை, ஐ திங்க் அவங்க தெரியாமல் சொல்லியிருந்தாலும் சொல்லியிருக்கலாம்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்ம வாஞ்சி மணியாச்சியை வந்து ஸ்கிப் பண்ணியாச்சு. ஸ்லோவாக ஸ்கிப் பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்குங்க ஏர்லி மார்னிங் வியூ. கோவில்பட்டிக்கு வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம டிலேவாக வந்துகிட்டு இருக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கே பயங்கரமான க்ரௌடு வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இந்த வண்டிக்கா இல்லை பின்னாடி வந்து ஈரோடு வண்டி வராங்க, திருநெல்வேலி ஈரோடு அவனுக்கான்னு தெரியல. பட் பயங்கர க்ரௌடு இருக்குங்க, இங்கிருந்து பார்த்தாலே தெரியுது. கைஸ் பயங்கர க்ரௌடுங்க. கைஸ் கோவில்பட்டி வந்தாச்சு. அதாவது பயங்கரமான க்ரௌடுங்க கோவில்பட்டியில். எனக்கு தெரிஞ்சு இங்கேயே வந்து எல்லா சீட்டுமே ஆல்மோஸ்ட் வந்து ஆக்குப்பை பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து 100 வேறு இருக்குது. பயங்கர க்ரௌடு. ஒரு 2 மினிட்ஸ் ஹால்ட்டுக்கு அப்புறம் நம்ம கோவில்பட்டியிலேருந்து கிளம்பியாச்சுங்க. கோயில்பட்டிலேருந்து கிளம்பியாச்சு. நமக்கு அடுத்த ஹால்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து சாத்தூர் தான். சாத்தூருக்கு அப்புறம் வந்துட்டு நமக்கு அடுத்து விருதுநகர், மதுரை, ஆஸ் யூஷுவல் ரூட் தான். கோயில்பட்டியில் க்ரௌடு பார்த்துருப்பீங்க, பயங்கரமான க்ரௌடுங்க. நல்லா க்ரௌடு இருந்தாங்க. ஃபுல் க்ரௌடுமே இந்த வண்டிக்கு தான் போட் பண்ணியிருக்காங்க. இங்கே அடுத்து சாத்தூரில் எனக்கு தெரிஞ்சு நிறையாவே இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு இதை விட அதிகமாக க்ரௌடு இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you.
கை சாத்தூர் வந்திருக்கோங்க. இங்கேயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமான க்ரௌட் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சேம் 5 மினிட்ஸ் டிலேவோட நம்ம சாத்தூர் வந்திருக்கோங்க. இங்கே நெக்ஸ்ட் ஸ்டேஷன் வந்துட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து விருதுநகர் தான். இங்கே வந்து பெரிய அளவுக்கு கூட்டம் இல்லை, அதாவது கோவில்பட்டியில் ஏறின அளவுக்கு கூட்டம் இங்கே இல்லை. ஸோ 2 மினிட்ஸ் வந்துட்டு நம்ம இயர்லியாகவே வந்து விருதுநகர் வந்துட்டோங்க. கொஞ்சம் ஸ்லாக் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா சாத்தூரில் நம்ம வந்து டிலேவாக வந்தோம் ஒரு 5 நிமிஷம். இங்கே வந்து நம்ம இயர்லியாகவே வந்துட்டோம். இங்கே விருதுநகரில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவு கூட்டம் இல்லை, ஒரு ஆவரேஜான கூட்டம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினுக்கு வந்துட்டு கோவில்பட்டியில் தான் வந்து நல்ல கூட்டம் ஏறியிருக்காங்க. இல்லைடா தம்பி, இனி வந்து நமக்கு நெக்ஸ்ட் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக மதுரை தாங்க. நடுவில் வந்துட்டு திருமங்கலம் திருப்பரங்குன்றம் எதுவுமே வந்து ஸ்டாப் கிடையாது, பயங்கரமான ஸ்கிப்பிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து அதை சூப்பராக கவர் பண்ணலாம். ஒரு 2 மினிட்ஸ் நம்ம இயர்லியாக வந்திருக்கோம், அது போக ஒரு 2 மினிட்ஸ் கால்ட்டு. இப்போ வந்து வண்டியை வந்து திரும்ப எடுத்தாச்சு, நெக்ஸ்ட் வந்து நமக்கு மதுரை தான். கிராசிங்ஸ் வந்து நம்ம கேப்சர் பண்ணிட்டு இருக்கோங்க. இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா எந்த கிராசிங்குமே மிஸ் பண்ணல, ஒரே ஒரு வண்டி மட்டும் லைட்டாக மிஸ் பண்ணிட்டோம், இன்ஜின் மட்டும் அதில் கவர் பண்ண முடியல, மற்றதெல்லாமே கிராசிங்ஸ் எல்லாம் பங்கமாக வந்துருக்கு. இது தாம்பரம் செங்கோட்டை பார்த்துருப்பீங்க, ஆல்கோ வந்துட்டு புல் பண்ணிட்டு வந்துச்சு, பயங்கரமாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. இந்த வீடியோ வந்து எவ்வளோ லென்த்தாக வந்தாலுமே நான் அப்படியே தாங்க போட போகிறேன், ஏன்னா வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின், எல்லா ரூட்டுமே வந்துட்டு கவர் பண்ணி தான் ஆகணும். மார்னிங் டைம் நம்ம புதுசாக வந்துட்டு நம்ம இந்த ரூட்டில் வந்துட்டு ட்ராவல் பண்ணுறோம். ஸோ வந்து எல்லா ரூட்டுமே வந்து கவர் பண்ணிட்டு ஒரு மணி நேரம் ஆனாலுமே வந்துட்டு நான் அப்படியே போடலாம் தான் இருக்கேன். Thank you.
கைஸ் WAP4 ஹார்ன் இருக்குது பாருங்கள், அப்படியே காதில் தேன் வந்து பாயிற மாதிரி இருக்குது. அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, நமக்கு ரயில்வே கிராசிங் வேறு அதிகமாக இருக்கா, ஸோ வந்து ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, கேட்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்கள் கிராசிங்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, நடுவில் என்ன வந்திருக்கும், ஆல்கோலாம் வந்திருக்கும், அதெல்லாம் நம்ம எடுத்துருப்போம், பார்த்துருப்பீங்க. இந்த நிப்போர் கிராசிங் எடுத்தோம், அதையும் பார்த்துருப்பீங்க. மயில் சாரி என்ன வண்டி அது, சம்திங் ஏதோ ஒரு வண்டி எடுத்தோம், தூத்துக்குடி மைசூர் தூத்துக்குடி, அதுவும் எடுத்தோம், அதுவும் பார்த்துருப்பீங்க. எல்லாமே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம மதுரை என்ட்ரு ஆகிட்டு இருக்கோங்க, கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் கிட்டே வந்து பிஃபோர் டைமில் தான் நம்ம என்ட்ரு ஆகிட்டு இருக்கோம். மதுரையில் தான் வந்துட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டும் வந்துட்டு மதுரையில் தான் நம்ம வாங்க போகிறோம். ஸோ என்ன வாங்க போகிறோம், எப்படி இருக்குது ஃபுட்டு எல்லாமே வந்து நான் உங்களுக்கு கம்மிங் ஸ்டேஷனில் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஒரு 15 நிமிஷம் வந்து நம்ம ஏர்லியாக நம்ம மதுரை ஜங்ஷன் வந்துட்டு ரீச் பண்ணிகிட்டு இருக்கோங்க. பிளாட்ஃபார்ம் அந்த சைடு வருது, நான் போய் அந்த சைடு போய் கேப்சர் பண்ண ஆரம்பிக்கிறேன். கூட்டம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ 15 மினிட்ஸ் வந்துட்டு நம்ம பிஃபோராக மதுரை வந்துட்டோங்க. 15 மினிட்ஸ் ஒரு 12 மினிட்ஸ் அந்த ஆவரேஜில் வந்து நம்ம மதுரை வந்துட்டோம். இங்கே போயிட்டு நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் வாங்க போகிறாங்க, நமக்கு வந்து ரொம்ப முன்னாடி வந்துட்டாங்க. ஸோ வந்து நம்ம அங்கே போய் தான் பிரேக்ஃபாஸ்ட் வாங்க வேண்டியதாக இருக்குது. மதுரையில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு கூட்டம் வந்துட்டு ஏறலை, பட் நிறைய பேர் இறங்கிட்டாங்க. இந்த ட்ரெயினுக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா எங்கன்னா எனக்கு டெல்டா சைடு தான் வந்து கூட்டம் அதிகமாக ஏறுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கோச்சே நிறைய பேர் இறங்கிட்டாங்க, வண்டியே ஆல்மோஸ்ட் கொஞ்சம் காலியான மாதிரி ஆயிடுச்சு. இனி போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் வாங்குவோம். பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு ஃபுட்டு எப்படி இருக்குங்கிறத நான் சாப்பிட்டுட்டு சொல்கிறேன். இப்போ போயிட்டு நேராக போய் நாங்கள் சாப்பாடு வாங்கிறதுக்காக போயிட்டுருக்கோங்க. ஏதாவது பிஸ்கட் மாதிரி தான் வாங்கினாலும் ஒரு ஐடியா, ஏதோ ஒரு ஆல்கோ வந்தாங்க, ஆல்கோவில் ஏதோ EMD வந்து ஹார்ன் அடிக்கிறாப்புல, எந்த வண்டின்னு தெரில. வேறு யார் இல்லைங்க, தேனி வண்டி தாங்க. இதுக்கு அடுத்த பிளாட்ஃபார்ம் 3rd பிளாட்ஃபார்மில் நின்று டிபார்ட்டாக இருக்க ரெடியாக இருக்கான். இதாங்க நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட் இன்னைக்கு, குட் டே. ஏன்னா என்ன வாங்கி சாப்பிட்றதுன்னு தெரில, ஸோ பிஸ்கட் வாங்கியாச்சு. எல்லா பெட்டியுமே ஆல்மோஸ்ட் வந்துட்டு காலி ஆயிடுச்சுங்க மதுரையில். இங்கே நின்றுக்கிட்டு இருக்கிற அந்தோதியாவுக்கு வந்துட்டு விசில் அடிச்சாச்சுங்க, இப்போ கிளம்பிடுவாங்க இவங்க. நமக்கும் அங்கே சிக்னல் போட்டாங்க முன்னாடி, நம்மளும் இப்போ கிளம்பிடுவோம். இவன் கிளம்பணும்னு அந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை குருவாயூர் அங்கே நிற்குது. அவ்வளோதான் கைஸ், நமக்கு இப்போ கிரீன் சிக்னல் போட்டாச்சுங்க, ஹார்ன் கொடுத்தா கிளம்பிடலாம். எஸ் மதுரையிலேருந்து ஷார்ப்பாக 8:40 நம்ம கிளம்பியாச்சுங்க. நமக்கு அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் தான். திண்டுக்கலுக்கு கிராசிங் ஃபுல்லாக இந்த சைடு வரும், நமக்கு ட்ராக் அப்படியே மாறும். நம்ம போகிறவங்க வந்து நம்ம ரைட் சைடு போவோம், மேலே உங்களுக்கு அந்த தெரிஞ்சிருக்கும், அந்த ரோடெலாம் ரோடு சிறுமலை இதெல்லாம் வியூலாம் இருக்கும். நம்ம ஸோ வந்துட்டு நம்ம போகும்போது நம்ம மேலே போவோம், வர்ற வண்டிலாம் வந்துட்டு கீழே அந்த சைடு ட்ராக்ல வரும். ஸோ கிராசிங்ஸ் முடிஞ்சால் அந்த சைடு வந்து உங்களுக்கு கவர் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பாய்ஸ்லாம் சாப்பிட்ருக்காங்க. ஏதோ தம்பி இட்லி வாங்கியிருக்கான், இந்த குட்டி பையனும் இட்லி வாங்கியிருக்கான், நம்ம அர்கேஷ் குட்டி பையனும் இட்லி வாங்கியிருக்கான். தோசை வாங்கியிருக்கியா? தோசை வாங்கியிருக்கானா? தோசை வாங்கியிருக்கான்.
கைஸ் திண்டுக்கல் ஜங்ஷனுக்கு வந்து 3 மினிட்ஸ் வந்து நம்ம ஏர்லியாக வந்துட்டோங்க. இனி நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம இங்கேருந்து நம்ம ரைட் எடுத்து திருச்சி வந்து கனெக்ட் பண்ணிடுவோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருச்செந்தூர் வண்டி வந்து வந்துட்டு இருக்கு, பாலக்காடு திருச்செந்தூர் வந்து பிளாட்ஃபார்ம் 1 வந்துட்டு இருக்கு, அதை கேப்சர் பண்ணலாம் வாங்க. கைஸ் அங்கே வந்துக்கிட்டு இருக்கான் பாருங்க, பாலக்காடு திருச்செந்தூர் தி லெஜண்ட். நல்ல கூட்டமாக தான் இருக்கு போலங்க. வண்டி நல்ல கூட்டங்க அங்கேருந்து வரும்போதே. இனி அடுத்து மதுரைலாம் இருக்குது, எவ்வளோ கூட்டம் வரும்னு தெரில, பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். திண்டுக்கலுடைய பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 வந்திருக்குங்க. நம்ம பாலக்காடு திருச்செந்தூரை பார்க்கணும் பார்க்கணும்னு நினச்சி நம்ம திண்டுக்கல்ல ஒரு வழியாக அவனை கிராஸ் பண்ணதை சூப்பராகவே கேப்சர் பண்ணியாச்சு. இனி வந்து நம்ம வந்து திண்டுக்கல்லேருந்து கிளம்பி திருச்சி வழியாக அப்படியே தஞ்சாவூர் கும்பகோணம் அப்படியே கனெக்ட் பண்ண வேண்டிதான். இங்கேருந்து நம்ம அப்படியே ரைட் எடுத்துருவாங்க. இப்போ வண்டி இங்கே ஆல்ரெடி ஒரு 3 மினிட்ஸ் வந்து பிஃபோர் டைம் வந்ததுனால இங்கே ஒரு 5 மினிட்ஸ் கால் மாதிரி ஆயிடுச்சு. ஆல்ரெடி ஒரு 5 மினிட்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இப்போ இங்கேருந்து எடுத்து நெக்ஸ்ட் நம்ம வந்து திருச்சி போகலாம். நம்ம திண்டுக்கல் டு திருச்சி ரூட்டில் வந்துட்டு நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன், அதாவது ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ராவல் பண்ணுறேங்க. பகல் டைமில் நைட் டைம்லாம் இல்லை, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த ரூட்லேயே ட்ராவல் பண்ணுறேன். திண்டுக்கல்லேருந்து நம்ம டிபார்ட் ஆகிட்டோங்க. இனி அடுத்து பார்க்க போனால் நமக்கு திருச்சி தான். நடுவில் வந்துட்டு நமக்கு தேஜஸ் கிராசிங் வந்தாலும் வரும், வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நான் கேப்சர் பண்ணி காட்டுறேன். பயங்கர ஸ்பீடாக கிராஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும். இப்போ நமக்கு திண்டுக்கல்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 லைன் கிட்ட பெரியவங்க. நம்ம வந்து இப்போ ரைட் எடுத்துருவோம், ரைட் எடுத்தால் நம்ம வந்து திருச்சி லைனு, நேராக போச்சு அப்படின்னா கரூர் லைனு, லெஃப்ட் எடுத்தால் பழனி லைனு. ஸோ இங்கே போகுது பாருங்கள், இதுதான் வந்துட்டு பழனி லைனுங்க. இது வந்து பழனி லைனு, இதே நேராக போகுது பார்த்தீங்களா இப்படி, இது வந்து கரூர் லைனுங்க. கைஸ் நான் அப்படியே சொன்ன மாதிரி தான், எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோ வந்துட்டு கிட்டத்தட்ட 1 ஹவர் போயிடும் நினைக்கிறேங்க. ஏன்னா எனக்கு வந்து எதையுமே ஸ்கிப் பண்ண பிடிக்கல வீடியோவில். இந்த ஹார்ன்லாம் எப்படி ஸ்கிப் பண்ண சொல்கிறீங்க? கண்டிப்பாக ஸ்கிப் பண்ண எனக்கு மனசே வரலைங்க. ஏன்னா வந்து ரயில் ஃபேனுக்கு அது தெரியும், கண்டிப்பாக ஸ்கிப் பண்ண எனக்கு மனசு வரல. ஏன்னா ஏகப்பட்ட ஸ்டேஷன் ஸ்கிப்பிங்ஸ் எடுத்துருக்கோம், இங்கே வந்துட்டு ட்ரெயின் கிராசிங்ஸ் நிறைய எடுத்துருக்கோம். ஸோ நான் வந்து அதெல்லாம் ஸ்கிப் பண்ணி நான் வந்து எடிட் பண்ணி போட்டேன் அப்படின்னா அது வந்து ஃபுல் ஃபிளஜாக ஒரு வீடியோவாக இருக்காதுங்க. ஸோ வந்து நான் எடிட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு எடிட் பண்ணி போடுறேன், முடியாத பட்சத்தில் ஒரு 1 ஹவர் வீடியோ வந்தாலும் அப்படியே நான் போட்டுறேன். நீங்கள் டைம் எடுத்து பொறுமையாக பாருங்கள், விட்டு விட்டு கூட பாருங்கள். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், சீரியஸாக செம்மையாக இருக்க போகுது. நம்ம அடுத்து வந்து நம்ம திருச்சிக்கு வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நடுவில் வந்துட்டு தேஜஸ் கிராசிங் வேறு இருக்குது, அதுவும் நான் சொன்னேன். ஸோ எல்லாமே வேறு லெவலில் கேப்சர் பண்ணலாம் வாங்க. Bye.
கைஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் மணி நேரம் நம்ம வந்து பிஃபோர் டைமே திருச்சி வந்துட்டு அரைவ் ஆகிறவங்க. எக்கச்சக்க ஸ்லாக் டைம் கொடுத்துருக்காங்க. நம்ம 11:30 கிட்ட தான் நம்ம வரணும் உள்ளே, பட் மணி பார்த்திங்கன்னா 10:30 ஆகுது. இங்கே வந்து பார்க்க போனால் நமக்கு வந்துட்டு ஜன்சதாப்தி நம்ம மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது கோயம்புத்தூர் நம்ம மயிலாடுதுறை ஜன்சதாப்தி பார்க்குறக்கு வாய்ப்பு இருக்குது. பட் என்னென்னா ஒரு பிரச்சனை என்னென்னா, அவன் நமக்கு முன்னாடி கிளம்பி போயிடுவான். வாங்க அப்படியே இது பியூட்டிஃபுல் திருச்சி ஜங்ஷனுக்குள்ளே நம்ம இப்போ என்ட்ரு ஆகலாம். இங்கே க்ரௌடு எந்த அளவுக்கு ஏறுறாங்கன்னு தெரியலங்க. ஏன்னா மதுரையில் நான் ரொம்ப க்ரௌடு எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் வந்துட்டு க்ரௌடே இல்லை. இங்கே பார்க்கலாம் எந்த அளவுக்கு க்ரௌடு ஏறுறாங்கன்னு. திருச்சிராப்பள்ளி சந்திப்பு, 8 பிளாட்ஃபார்ம் இருக்குங்க. செம பெரிய ஸ்டேஷன் இது. நம்ம வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 வந்து அரைவ் ஆகிட்டு இருக்கோங்க. ஐ திங்க் பிளாட்ஃபார்ம் 1 வந்து இவன் வருவான், நம்ம மயிலாடுதுறை ஜன்சதாப்தி. இனி பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கேருந்து வந்து 11:20 தாங்க நமக்கு ட்ரெயின் எடுப்பாங்க. கிட்டத்தட்ட வண்டி வந்து 3/4 இங்கே தான் நிற்க போகுது. கைஸ் ஒருத்தருமே இல்லைங்க பிளாட்ஃபார்மில் ட்ரெயின் ஏறுறதுக்கு. ஒருவேளை வந்து ட்ரெயின் டைமிங் வந்து 11:30 கொஞ்சம் லேட்டாக வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வண்டி பிஃபோர் டைமே வந்துருச்சு, ஸோ லேட்டாக கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. திருச்சி ரயில்வே ஸ்டேஷன் தி மோஸ்ட் க்ளீனான ஒரு ரயில்வே ஸ்டேஷனுங்க. எனக்கு தெரிஞ்ச வண்டி வந்து ரொம்ப ஏர்லியாக வந்ததுனால நிறைய பேர் இல்லைன்னு நினைக்கிறேங்க போட் பண்ணுறதுக்கு. ஏன்னா அந்த டைமை கணக்கு பண்ணி நிறைய பேர் வந்து ஸ்டேஷனுக்கு வருவாங்க. 11:00 அந்த மாதிரி வரக்கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மணி 10:30 தான் ஆகுது. ஸோ பார்ப்போம் வண்டி கிளம்பும்போது வண்டி ஃபுல்லாகுதா இல்லை வந்துட்டு நம்ம ஜாலியாக அதே மாதிரி தான் ட்ராவல் பண்ணுறோமான்னு பார்க்கலாம். கைஸ் அப்படியே முன்னாடி வந்து நம்ம ஜன்சதாப்தி வருதுங்க, அவனை கேப்சர் பண்ண போகலாம். கைஸ் இங்கே வர்றது என்ன வண்டின்னு தெரில, நான் பார்த்துட்டு கீழே போடுறேங்க. கைஸ் இது வந்து திருப்பாதிரை புலியூர்லேருந்து திருச்சி வரைக்கும் வரக்கூடிய டேமுங்க. அப்படியே காஃபி வாங்கிட்டு முன்னாடி போய் நம்ம ஜன்சதாப்தியை வந்து கேப்சர் பண்ண போயிட்டு இருக்கோங்க. கைஸ் அங்கே பிளாட்ஃபார்ம் 5 பார்த்தீங்கன்னா சோழன் வந்து டிபார்ட் ஆகிறதுக்கு ரெடியாக நிற்கிறாங்க. 11:00 இங்கேருந்து கிளம்பிடுவான். நம்ம ஒரு நாள் கண்டிப்பாக இந்த வண்டியை வந்து ட்ரை பண்ணுங்க. இனி அவனுக்கு வந்துட்டு இங்கே லோக்கோ வந்துட்டு ரிவர்சல் பண்ணுவாங்க, அதெல்லாம் நம்ம பார்க்க வேணாம். சரி அங்கே வந்து சோழன் வந்து கிளம்ப ரெடியாக இருக்கா அப்படிங்க. நம்ம வண்டிக்கு வந்துட்டு சோழனும் தென் வந்து நம்ம ஜன்சதாப்தியும் கிளம்புனதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம வண்டியை வந்துட்டு விடுவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சோழன் வந்து பிளாட்ஃபார்ம் 5 டிபார்ட் ஆயிடுச்சுங்க. கைஸ் ஜன்சதாப்தி வந்து கிளம்பிட்டாங்க பிளாட்ஃபார்ம் நம்பர் 1. இப்போ இந்த வண்டி வெளியே போனதுக்கப்புறம் நம்ம வந்து இவர் பின்னாடியே தான் நம்மளும் ட்ராவல் பண்ண போகிறோம். கைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 11:25 சிக்னல் போட்டாச்சுங்க. இதோ எல்லோ சிக்னல் போட்டாங்க, இப்போ எடுத்துருவாங்க வண்டியை. திருச்சியிலிருந்து ஆன் டைமுக்கு நம்ம கிளம்பிட்டோங்க. இனி அடுத்து வந்து நமக்கு வந்து தஞ்சாவூர் தான் இருக்குது.
ஸோ நடுவில் வந்துட்டு எந்த ஒரு கிராசிங்ஸும் பெருசாக இல்லைன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு ரெண்டு ஸ்டேஷன் ஸ்கிப்பிங்ஸ் வந்து நம்ம பார்ப்போம், நல்லா மஜாவாக அப்படியே ஸ்பீடாக கிராஸ் பண்ணுற ஸ்கிப்பிங்ஸ் ஏதாவது இருந்தால் நம்ம பார்க்கலாம். தஞ்சாவூருக்குமே வந்துட்டு ஏகப்பட்ட ஸ்லாக் டைம் வந்து கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. கொடுத்தா பிரச்சனை இல்லை, அங்கே போய் இதே மாதிரி ஜாலியாக வெளியில் உட்காந்துருக்க வேண்டிதான். கூட்டம் வந்துச்சுன்னா தான் நம்ம வந்து சீட்டில் உட்கார மாதிரி இருக்கும். எல்லாம் ஜாலியாக அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு ட்ராவல் பண்ண வேண்டிதான். இது சரியான கர்வுங்க. கைஸ் செம்ம கர்வுங்க சீரியஸா. இங்கே பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணி ட்ரிச்சி டெமோ வந்துக்கிட்டு இருக்குங்க. ஸ்டேஷன் விட்டு கிளம்பினோடனே நம்ம ஒரு கிராசிங்கை வெற்றிகரமாக பார்த்தாச்சு. கைஸ் பொன்மலையை வந்து ஸ்லோவாக ஸ்கிப் பண்ணிகிட்ருக்கோங்க. இந்த ஸ்டேஷனை வந்து படத்தில் பார்த்துருக்கோம். எந்த படம்னு கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு படத்தில் இந்த ஸ்டேஷனையே தான் காட்டிகிட்டு ட்ரெயின் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இன்னுமே ஃப்ரீயாக தாங்க இருக்குது. பாருங்க எப்படி இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் வந்துட்டு ஏர்லியாவே வந்து நம்ம தஞ்சாவூர் வந்துருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா எப்போ வந்திருக்க வேண்டிய வண்டி, நடுவில் வந்து ட்ராக் ஒர்க் கொஞ்சம் போயிட்டு இருந்துச்சு, அதனால அங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி அப்போவுமே வந்துட்டு பிஃபோர் டைம் உள்ள வந்துட்டாங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு டைம் வந்து தஞ்சாவூர் வந்திருக்கேன். எதுக்குன்னா பெரிய கோயில் விசிட் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கேன். அதுக்கப்புறம் தஞ்சாவூர் வந்து நான் வந்ததில்லைங்க. மயிலாடுதுறை போயிருக்கேன் தஞ்சாவூர் வழியாக, பட் தஞ்சாவூரில் இறங்கினது பார்த்தீங்கன்னா ஒரு டைம் தான் இறங்கியிருக்கேன். அங்கே தூரத்தில் நமக்கு வந்து ரெட் சிக்னல் போட்டாங்க, என்ன காரணம்னு தெரில. பிளாட்ஃபார்ம் எல்லாம் ஃப்ரீயாக தான் இருக்கும், சம்திங் தான் ரீசனாக இருக்கும்.
கைஸ் தஞ்சாவூரில் இந்த வண்டிக்கு கொஞ்சம் க்ரௌடு ஏறுறாங்க. கைஸ் பிஃபோராக வந்திருக்க வேண்டிய தஞ்சாவூருக்கு நம்ம வந்து ஒரு 2 மினிட்ஸ் லேட்டாக வந்தோம். க்ரௌடு பார்த்தீங்கன்னா இங்கே செம க்ரௌடுங்க தஞ்சாவூரில், நல்லா க்ரௌடு ஏறிட்டாங்க. அப்போவும் வண்டி ஃபுல்லாலாம் போகாது, ஓரளவு எல்லாமே உட்காந்துட்டு போகிற அளவுக்கு க்ரௌடு வந்து தஞ்சாவூரில் ஏறிட்டாங்க. நம்ம பெட்டிலையுமே நிறைய பேர் ஏறிட்டாங்க. நீ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு கும்பகோணம்ங்க. பட் கும்பகோணமுக்கு எக்கச்சக்க ஸ்லாக் டைம் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட வந்துட்டு 1.5 மணி நேரம் கிட்ட டைமிங் கொடுத்துருக்காங்க. ஒரு 40 கிலோமீட்டருக்கு நடுவில் வந்துட்டு ஐ திங்க் வந்து சோழன் வந்து கிராஸ் பண்ண வருவான்னு நினைக்கிறாங்க. ஸோ நம்மளை வந்து எங்கேயாவது வந்து நிறுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சோழன் தென் வந்துட்டு மயிலாடுதுறை செங்கோட்டை வண்டியும் வருது. ஸோ நம்மளை எங்கேயாவது நிறுத்தி போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய உள்ளது. ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் ஹால்ட்டுங்க, உடனே வந்து நம்ம தஞ்சாவூர்லேருந்து டிபார்ட் ஆயாச்சு. நீ நெக்ஸ்ட் வந்துட்டு சொன்ன மாதிரி நமக்கு வந்து கும்பகோணம் தான், எக்கச்சக்க ஸ்லாக் இருக்குது. ஸோ வந்து பொறுமையாக தான் போவாங்க. பண்ணுங்க அவர்கிட்ட. எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டி இதுக்கப்புறம் வந்துட்டு ஃபுல்லாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குங்க. ஏன்னா வர்ற ஸ்டாப்ஸ் எல்லாமே வந்துட்டு அடுத்தடுத்து வந்துட்டு டிமாண்டான ஸ்டாப்ஸ் தான். கும்பகோணம், மயிலாடுதுறை, தென் சீர்காழி, சிதம்பரம், கடலூர் எல்லாமே வந்துட்டு அங்கேருந்து சென்னை கனெக்ட் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக வந்துட்டு இந்த வண்டியில் ஏறுவாங்க. இனி அடுத்து அப்படியே நம்ம வந்து ஏதாவது கிராசிங் வந்து நான் காட்டுறேங்க. ஐ திங்க் வந்து மயிலாடுதுறை செங்கோட்டை வருவோம். இப்போ அந்த கிராசிங் நம்ம கேப்சர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஸ்டேஷன் ஸ்கிப்பிங்ஸ் ஏதாச்சும் பார்க்கலாம். தஞ்சாவூர் சுத்துவட்டாருனாலே பார்த்தீங்கன்னா இந்த வயல்வெளி தாங்க அழகு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பண்டாரவாடின்னு ஒரு ஸ்டாப்பில் நமக்கு லூப் லைன் எடுத்து இந்த சைடு போடுறாங்க. ஐ திங்க் வந்து மயிலாடுதுறை செங்கோட்டை வண்டி வந்துட்டு இங்கே தான் கிராஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவன் இன்னும் கும்பகோணம்லேருந்தே கிளம்பல. கைஸ் நான் சொன்ன மாதிரி கிராசிங் தாங்க. ஏன்னா பாபநாசமில் ஐ திங்க் சிங்கிள் ட்ராக்குன்னு நினைக்கிறேன். பட் பாபநாசமில் அவனுக்கு ஸ்டாப் இருக்குது, நம்மளை வந்து இங்கே போட்டாங்க. ஸ்பீடாக கிராஸ் பண்ணனா கூட பார்க்க நல்லாயிருக்கும், பட் ஸ்லோ பண்ணிடக்கூடாது. கைஸ் இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம மயிலாடுதுறை செங்கோட்டை வந்து போயிருக்கான். இனி அடுத்து வந்துட்டு சோழன் வருவான், அவனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட அவன் நமக்கு 25 கிலோமீட்டர் வந்துட்டு முன்னாடி இருக்கான். காட்டுத்தனமான ஸ்பீடில் வந்துட்டு சோழன் நம்ம இப்போ கிராஸ் பண்ணி போயிட்டாங்க. இப்போ நமக்கான சிக்னல் வந்து இப்போ அங்கே விழுந்துடும். ஸோ வந்து நமக்கு நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து கும்பகோணம் தான். அதாவது பிஃபோரே எவ்வளவோ பிஃபோர் போயிருக்க வேண்டிய வண்டி, இப்போ வந்துட்டு நம்ம டிலேவாக போக போகிறோம்.
தேங்க்யூ பண்டாரவாடை, ரெண்டு சூப்பரான கிராசிங்க்கு. மெயின் லைன் என்ட்ரிங்க, சோ வந்து ஃபாஸ்டா உள்ள வராப்ல. கைஸ் ஒரு 10 நிமிஷம் டிலேவா நம்ம கும்பகோணம் வந்திருக்கோம். க்ரௌடு பார்த்தீங்கன்னா ஓரளவு க்ரௌடு இருக்காங்க இங்கே, நல்லா இந்த வண்டிக்கு தான் ஃபுல் க்ரௌடு இருக்காங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் அண்ட் கும்பகோணம் ரெண்டு ஸ்டேஷனில் தான் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரௌடு வந்து ஏறியிருக்காங்க. இனி பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த ஸ்டாப் பார்த்தீங்கன்னா ஒரு 32 கிலோமீட்டர் தள்ளி மயிலாடுதுறை தான் நெக்ஸ்ட் ஸ்டாப்பு. ஸ்லாக் ஓரளவு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே போய் தான் டீ மாதிரி அதை வாங்கி குடிக்கணுங்க. இங்கே வந்ததே லேட் ஆகட்டோமா, ஸோ வந்து இப்போ எடுத்துருவாங்க, 2 மினிட்ஸில் எடுத்துருவாங்க. நான் என்ன நினச்சேன்னா ஸ்லாக் நிறையா இருக்குது, ஸோ வந்து இங்கே ஏதாவது சாப்பிட்லாம்னு நினச்சேன். பட்டு அங்கே கிராசிங் நிறுத்தி போட்டதுனால இங்கே நமக்கு டிலே ஆயிடுச்சு. ஸோ வாங்க இப்போ வந்து நம்ம டிபார்ட் ஆக போகிறோம் கும்பகோணத்துலேருந்து, அந்த ஷார்ட் பார்க்கலாம். ஒரு 3 மினிட்ஸ் கால்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கும்பகோணம்லேருந்து டிபார்ட் ஆயாச்சுங்க. அடுத்த ஸ்டாப் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி மயிலாடுதுறை தான். ஸ்லாக் வந்து எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க, பட் அந்த ஸ்லாக்கை எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நடுவில் எதுவும் கிராசிங் இல்லை, ஸோ அடித்து நவுத்திடுவாங்க. சீர்காழி, கடலூர் எல்லாமே வந்து நல்ல கிரௌடு வந்து ஏறுவாங்க. ஒரு 10 நிமிஷம் ஏர்லியாக நம்ம வந்து மயிலாடுதுறை வந்துட்டு இருக்கோங்க. அந்த 10 நிமிஷத்துக்கு மேலே நம்ம வந்திருக்கலாம், பட் வந்து நடுவில் கொஞ்சம் ஏதோ ட்ராக் ஒர்க்காக சம்திங் ஏதோ தெரில, வண்டி ரெண்டு இடத்துல ஸ்லோ பண்ணாங்க, அதனால தான் டிலே ஆயிடுச்சு. மற்றபடி ஒன்றும் இல்லை, நம்ம 10 நிமிஷம் இப்போ ஏர்லியாக தான் வந்திருக்கோம். கைஸ் மயிலாடுதுறையில் பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்குங்க, பயங்கரமான க்ரௌடு. ஐ திங்க் வண்டி எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாயிரும்னு நினைக்கிறேன், அவ்வளோ க்ரௌடு இருக்குது. கைஸ் செம்ம கூட்டங்க மயிலாடுதுறையில். கைஸ் மயிலாடுதுறை ஒரு 10 நிமிஷம் இயர்லியாகவே நம்ம வந்துட்டோம். போய் இப்போ டீ வாங்குறதுக்காக முன்னாடி போய்கிட்டு இருக்கோங்க. இந்த வண்டிக்கான கூட்டமே பார்த்தீங்கன்னா இந்த டெல்டா ரீஜனில் தாங்க அதிகமாக ஏறியிருக்காங்க. கடையே இங்கே எதுவும் இல்லைங்க, கடை இருக்குது பட் வந்துட்டு ஃபுட் இல்லை. ஸோ நம்ம திரும்ப போயிட்டு ட்ரெயினில் ஏற வேண்டியதான், ஸ்நாக்ஸ் மாதிரி தான் வாங்கிட்டு ட்ரெயினில் ஏற வேண்டியதான். நம்ம கோச்சில் கொஞ்சம் பேர் ஏறிட்டாங்க, பட் நடுவெல்லாம் பார்த்தா இன்னுமே கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது. இங்கே ஃபுட் இல்லைங்க, சீரியஸாக ரொம்ப வெக்ஸ் ஆகிடுச்சு ஃபுட் இல்லாமல் போனது. நான் இங்கே தான் இருக்கோம், ஏதாவது வாங்கலான்னு பார்த்தோம், பட் இங்கே ஃபுட்டும் இல்லை, டீ காஃபி எதுவுமே விற்கல, தெரில ஏன்னு. இங்கேருந்து கரெக்டாக 3-5 எடுப்பாங்க. நமக்கு அடுத்த ஸ்டாப்னு பார்த்தீங்கன்னா சீர்காழி தாங்க. சீர்காழி ஆல்ரெடி நான் ஒரு டைம் விசிட் பண்ணியிருக்கேன், அங்கே கூட்டம் பெருசாக இருக்காதுன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். கைஸ் கரெக்டாக ஆன் டைமுக்கு 3-5 நம்ம மயிலாடுதுறையிலேருந்து கிளம்பியாச்சுங்க. இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி அடுத்த ஸ்டாப் வந்து நமக்கு சீர்காழி தான். ஸோ சீர்காழி போய் பார்ப்போம் எவ்வளோ க்ரௌடு இருக்காங்க என்னென்ட்டு.
3:34 சீர்காழி வர வேண்டி நம்ம வந்து 3:40 ஒரு 6 நிமிஷம் டிலேவாக வந்திருக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டாப்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிதம்பரம் தான். இங்கே பார்த்தீங்கன்னா க்ரௌட் வந்து ஓரளவு ஏறியிருக்காங்க, பட்டு சிதம்பரமில் வந்து நிறைய ஏறுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஓரளவு நம்ம கோச் தாங்க ஃபுல்லாகுது, எல்லாம் முன்னாடி நின்றுக்கிறாங்க, ஸோ வந்துட்டு நடுவில்லாம் ஏற மாட்டாங்க. ஸோ நம்ம கோச் வந்துட்டு ஃபுல்லாகுது, மற்ற கோச்லாம் எதுவும் ஃபுல்லாகுதுன்னா எனக்கு கரெக்டாக தெரில. சீர்காழியில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 நிமிஷம் கால்ட்டு உடனே எடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 17 கிலோமீட்டர் தள்ளி சிதம்பரம்ங்க. ஓகே வாங்க, அப்படியே நம்ம வந்து சிதம்பரத்தை நோக்கி நம்ம ட்ராவலை அப்படியே கண்டினியூ பண்ணலாம். சிதம்பரம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் டிலேயில் நம்ம வந்திருக்கோங்க. சரியான ரன் சீர்காழிலேருந்து சிதம்பரம் வரைக்கும். சிதம்பரத்தில் பயங்கரமான க்ரௌடு ஏறியிருக்காங்க. நம்ம பெட்டியில் பெருசாக ஏறல, பட் வந்து நடுவில்லாம் பார்த்துருப்பீங்க பயங்கரமான க்ரௌடு. சிதம்பரமில் டீ வாங்கலான்னு பார்த்தா டீ கடைலாம் நடுவில் இருக்குங்க. நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து உட்காந்தது என்ன தப்பாக போச்சுன்னா எந்த கடையுமே இங்கே இருக்காது. ஃப்ரண்ட்டில் வந்தீங்கன்னா எல்லாமே நடுவில் தான் இருக்கும். சிக்னல் போட்டாச்சுங்க. அடுத்து வந்துட்டு நமக்கு வந்துட்டு கடலூர் போர்ட்டு. கடலூர் போர்ட்லேயும் வந்து நிறைய க்ரௌட் ஏறுவாங்கன்னு நினைக்கிறாங்க. ஸோ 2 மினிட்ஸ் வந்துட்டு ஹால்ட்டுங்க. அதுக்கப்புறம் இப்போ சிதம்பரம் வந்து நமக்கு கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம கடலூர் போர்ட்டுங்க. அங்கே வந்து எனக்கு தெரிஞ்சு இதே மாதிரி க்ரௌடு ஏறுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இங்கே வந்து நம்ம விழுப்புரம் போயிட்டு நம்ம அங்கே போய் நம்ம ஏதாவது டீ காஃபி ஏதாவது குடிச்சிக்கலாம். ஏன்னா இங்கே வந்து குடிக்கிறதுக்கு எதுவும் பெருசாக இல்லை, இருந்தாலுமே எல்லாம் அங்கங்கே இருக்குது. ஸோ விழுப்புரம் நிறைய ஸ்லாக் போய் தான் குடிக்கணும். கடலூர் போர்ட்டுக்கு ஸ்லாக் இருக்காது. ஸோ அங்கே நம்ம ஜஸ்ட் வந்து க்ரௌடு மட்டும் எவ்வளோ வராங்க, என்ன டைம் போகிறாங்கன்னு மட்டும் பார்க்கலாம். கைஸ், கடலூர் போர்ட் வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் வந்துட்டு நம்ம ஏர்லியாக வந்துட்டோம். இனி நெக்ஸ்ட்டு ஹால்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு விழுப்புரம் தாங்க.
எத்தனை கிலோமீட்டர், ஒரு 47 கிலோமீட்டர் இருக்குது. விழுப்புரம் தான், நிறையா ஸ்லாக் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பிஃபோர் டைமே போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக கைஸ், நம்ம இந்த ட்ரெயினில் வந்து கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டரை தாண்டி ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டோங்க. 511 கிலோமீட்டர் தூத்துக்குடியிலேருந்து கடலூர் வரைக்கும் வந்திருக்கோம். இனி நெக்ஸ்ட்டு வந்துட்டு நமக்கு விழுப்புரம் தான். ஸோ விழுப்புரமுக்கு எந்த டைமுக்கு போகிறாங்கன்னு பார்க்கலாம். கைஸ், இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா 5:17 ஆகுதுங்க. ஆனால் நமக்கு வந்துட்டு விழுப்புரம் வந்து நமக்கு அரைவல் டைம் வந்துட்டு ஷெட்யூல் டைம் வந்து 5:50 தான். நம்ம நல்லாவே வந்துட்டு ஸ்லாக் கொடுத்துருக்காங்க. நம்ம நல்லா பிஃபோர் டைமில் தான் வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து சிக்னல் அங்கே ரெட் சிக்னல் போட்டிருக்காங்க. ஸோ வந்து வண்டி இங்கே ஸ்லோவாயிடுச்சு. கரெக்டாக இப்போ கொஞ்சம் உள்ளே விட்டாங்கன்னா கொஞ்சம் டீலாம் சாப்பிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் இந்த ஸ்டேஷனில். ஏன்னா கொஞ்சம் கடந்த சில ஸ்டேஷனாக வந்துட்டு நம்ம வந்து லேட்டாகவே தான் வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ வந்துட்டு டக்கு டக்குன்னு எடுத்துடுறாங்க. விழுப்புரமில் க்ரௌடு எப்படி இருக்காங்க என்னன்னா தெரில. ஆக்சுவலாக க்ரௌடு இறங்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஏறின க்ரௌட்லாம் கொஞ்சம் ஏறுறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், விழுப்புரம் போயிட்டு பார்ப்போம். கைஸ், நம்ம வந்து இன்றைக்கி டீ குடிக்கக்கூடாதுன்னு இருக்க போலங்க. எப்போ டீ குடிக்கலாம்னு சொல்லி நமக்கு வந்து ஸ்லாக் இருக்குன்னு நினச்சாலும் வண்டியை கொண்டாந்து சிக்னல் போட்டு நிறுத்திடுறாங்க. இப்போ பின்னாடி வந்து குருவாயூர் சென்னை இயக்குமர் வந்து வந்துக்கிட்டு இருக்கான். அவன் வந்து ஆன் டைம் வரான். பட் வந்துட்டு அவனுக்கு டைமிங் பார்த்திங்கன்னா விழுப்புரம்லாம் நம்மளை விட வந்துட்டு பிஃபோர் டைம் தான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு அரைவல் டிபார்ச்சர் ரெண்டுமே நம்மளை விட பிஃபோர் தான். ஸோ வந்து அவனை ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்து உள்ளே விட்டுட்டு அவனை கிளம்புனதுக்கப்புறம் தான் நம்ம கிளம்புவோமோ என்னமோ தெரியல எனக்கு. கைஸ், போட்டாங்க பிளாட்ஃபார்ம். நமக்கு வந்து பிளாட்ஃபார்ம் 5 போட்டிருக்காங்க. இதோ பிளாட்ஃபார்ம் 5. நான் கூட நினச்சேன் குருவாயூர் வந்ததுக்கப்புறம் தான் விடுவான்னு. பரவாயில்லைங்க, சரி ஓகே, நம்ம போய் கண்டிப்பாக இப்போ டீ குடிக்கலாம். ஏன்னா நம்ம மதியமும் வந்துட்டு லஞ்சும் வந்து பெருசாக எதுவும் சாப்பிட்லங்க. ஸோ வந்து ஏதாவது ஒரு டீ குடித்தா தான் சரி வரும். இங்கே பாருங்கள், கரெக்டாக 5th பிளாட்ஃபார்ம்னு போட்டிருக்காங்க. இன்னொன்று சொல்லிக்கணும், நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து விழுப்புரம் ஸ்டேஷனில் வந்துட்டு நான் இறங்க போகிறேங்க. நம்ம செங்கோட்டை தாம்பரம் பண்ணும்போது விழுப்புரம் வரும்போது நான் தூங்கிட்டேன். அப்போ நான் எடுக்கல, மற்ற எல்லா ஸ்டேஷனும் கவர் பண்ண அது மட்டும் நான் எடுக்கல. இப்போ வந்து விழுப்புரமில் வந்து நம்ம இறங்க போகிறோம், ஃபர்ஸ்ட் டைம் இறங்க போகிறேன். கைஸ், நம்ம வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்துட்டு பிஃபோராக வந்து நம்ம விழுப்புரம் ஜங்ஷன் ரீச் ஆகிட்டு இருக்கோங்க. கூட்டம் வந்து பெருசாக இங்கே இல்லை. கைஸ், விழுப்புரம் வந்து ஒரு 20 மினிட்ஸ் பிஃபோராகவே வந்துட்டோங்க. இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு ஷெட்யூல் டைம் பார்த்தீங்கன்னா 5:50 தான். பட் வந்து நம்ம 5:20 வந்தாச்சு. ஆல்ரெடி இங்கே 5 மினிட்ஸ் வந்து ஹால் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ 25 மினிட்ஸ் நம்ம இங்கே தான் நிற்போங்க. ஸோ டீயை தான் வாங்கி குடிப்போம். குடிச்சுட்டு நம்ம ட்ரெயினில் ஏறுவோம். கூட்டம் இங்கே பெருசாலாம் இல்லை. ஸோ வந்து இங்கே இறங்குற கூட்டம் தான் எனக்கு தெரிஞ்சு அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
டீ டீன்னு மதியானம் வந்து அலைஞ்சு நமக்கு டீ வந்துட்டு விழுப்புரம் தாங்க கொடுத்துருக்கு. பிளாட்ஃபார்ம் ஒன்ல பார்த்தீங்கன்னா குருவாயூர் எக்ஸ்பிரஸ் வந்து டிபார்ட் ஆகி போயிட்டு இருக்குங்க. ஸோ வந்துட்டு அந்த வண்டி வெளியே போனதுக்கப்புறம் நம்மளை வந்து விடுவாங்க. அவன் வந்து பிஃபோர் டைமு, சாரி அவன் வந்து ஆன் டைமு, நம்ம பிஃபோர் டைமு. ஸோ வந்து நம்ம அவன் போனதுக்கு அப்புறம் நம்ம கிளம்ப முடியும். ஷெட்யூல் டைமும் பார்த்தீங்கன்னா அவனுக்கு இப்போ கிளம்பிடுவான். நமக்கு வந்து 5:55 தான் நம்ம ஷெட்யூல். கைஸ் சிக்னல் போட்டாச்சுங்க, கரெக்டாக வந்து மணி பார்த்தீங்கன்னா 5:55 ஆச்சு. நமக்கு நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து பார்த்தீங்கன்னா திண்டிவனம் தான். ஸோ அது வரைக்கும் ஏதாவது கிராசிங் வந்தால் காட்டுறேன், அப்படி இல்லைன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக திண்டிவனம் போய் மீட் பண்ணலாம். கைஸ் அன்எக்ஸ்பெக்டடாக திண்டிவனமில் பயங்கரமான க்ரௌடு இருக்குங்க. ஒரு 4 மினிட்ஸ் வந்துட்டு நம்ம ஏர்லியாக வந்து நம்ம திண்டிவனம் வந்துட்டோம். நெக்ஸ்ட் ஹால்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேல்மருவத்தூர் தான். திண்டிவனம்லேயும் ஏதாச்சும் டீ சாப்பிட்லாம்னு பார்த்தேன், பட் இங்கே கடை எதுவுமே இல்லைங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு அரௌண்ட் ஒரு 100 கிலோமீட்டருங்க நமக்கு வந்து டெஸ்டினேஷனுக்கு, அதாவது தாம்பரம்க்கு. செந்தூர் வரலாம் நினைக்கிறேன். அவ்வளோதாங்க, 6:40 ஆயாச்சு. நம்ம கிரீன் சிக்னலும் போட்டாங்க. இப்போ நம்ம திண்டிவனம்லேருந்து நம்ம கிளம்பிடலாம். ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா செந்தூர் வராங்க, அவனை கேப்சர் பண்ண போவோம்.
கைஸ் மேல்மருவத்தூர் வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து நம்ம இயர்லியாக வந்துட்டோம். இனி வந்து நமக்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து செங்கல்பட்டு, அதாவது தாமரமுக்கும் மேல்மருவத்தூர் நிலையில் நமக்கு ஒரு ஸ்டாப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ செங்கல்பட்டு போயிட்டு எந்த டைமுக்கு போகிறாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போங்க. இது வந்து ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம்லேயே இது 1A. ஸோ இந்த சைடு ஆளே இல்லை. ஸோ இங்கே நின்று பேசிகிட்டு இருக்கேன். எல்லாம் ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு போலங்க, ஃபுல்லாக இடித்து போட்டிருக்காங்க. கைஸ் ஒரு 6 மினிட்ஸ் வந்து நம்ம இயர்லியாக வந்து 7:38 வர வேண்டியவங்க 7:32 நம்ம வந்து செங்கல்பட்டு வந்துட்டோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நமக்கு ஸ்ட்ரைட்டாக தாம்பரம் தான், நடுவில் எங்கேயுமே ஸ்டாப் கிடையாது. பாதிக்கிறோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செங்கல்பட்டுலேயே இறங்கிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவங்களாம் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக தாம்பரம் தான் போகிறாங்க. வண்டி வந்து எடுத்ததுலேருந்தே வந்துட்டு ஃபுல்லி ஜாம்பேக்டெல்லாம் போகலங்க, ஒரு மாதிரி அப்படி அப்படி லைட் லைட்டாக இருக்குது. டெல்டாவில் தான் வந்து நிறைய பேர் வந்துட்டு ஏறினாங்க, மற்றபடி வேறு எங்கேயுமே வந்து நிறையா ஏறி நான் பார்க்கல. கைஸ் இந்த டைமில் செங்கல்பட்டில் கூட்டத்தை மட்டும் பாருங்கள், எவ்வளோ பயங்கரமாக இருக்குன்னு. எல்லாம் லோக்கல் ட்ரெயினுக்கா இல்லை எக்ஸ்பிரஸ்க்கான்னு தெரிலங்க. இப்போ ஒரு லோக்கல் வருது அதுக்காகவும் இருக்கலாம், இல்லை அடுத்த லைனாக எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வரும் அதுக்காகவும் இருக்கலாம். கைஸ் ஃபைனலி தாம்பரம் வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து நம்ம இயர்லியாக வந்துட்டோங்க. ட்ரெயின் வந்து சூப்பர் ட்ரெயினுங்க. எனக்கு வந்து பர்சனலாக இந்த விளாக் வந்துட்டு ரொம்ப 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 எனக்கு எடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ஒரு ஸ்டேஷன் கூட நம்ம ஸ்கிப் பண்ணல, ஆப்போசிட்டில் வந்து எல்லா ட்ரெயின் கிராஸிங்குமே நம்ம வந்துட்டு கவர் பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு. வீடியோ என்ன கொஞ்சம் லாங்காக இருக்கும்னு நினைக்கிறேன், பட் பொறுமையாக வந்து உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் விட்டு விட்டு பாருங்க. சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கீழே மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் பாய்.